வணக்கம். பஹ்ரைனுக்கு அப்புறம் எங்கே வெளிநாட்டில் இவெண்ட் பண்ணலான்னு என் டீமோட பேசிகிட்டு இருந்தேன். என் டீம் வந்து சொன்னாங்க, போகிறோம், கொஞ்சம் கல்ஃபுக்கு பிரேக் கொடுப்போம், ஈஸ்ட் ஏஷியா பக்கம் திரும்புவோம்னு. சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 வருஷம் ஆயிடுச்சுனாங்க. ஸோ சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ லாஸ்ட் வீக் ஆஃப் ஆகஸ்டில் சிங்கப்பூரில் இவெண்ட் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூரில் என்னை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடியில் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை இதர் வாட்ஸ்அப் இல்லாட்டா இமெயில் மூலமாக கனெக்ட் பண்ணுவாங்க. உங்களை சீக்கிரம் சிங்கப்பூரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு யூனியன் பட்ஜெட். இந்த பட்ஜெட்டில் ஒரு சைடில் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு சைடில் ஃபியூஸை பிடிக்கிட்டாங்க. அதாவது புது டேக்ஸ் ரெஜிமுக்கே எல்லா ரிலீஃபும், ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் ஒன்றும் கிடையாது. இன்னொரு 2-3 வருஷத்தில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிமை எடுத்து காலி பண்ணிடுவாங்க. ஹவுசிங் லோன் ஏன் வாங்கினீங்க அது உங்கள் ப்ராப்ளம், எல்ஐசி ஏன் போட்டீங்க உங்கள் ப்ராப்ளம், இஎல்எஸ்எஸ் ஏன் போடுறீங்க உங்கள் ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நியூ டேக்ஸ் ரெஜிமில் 7 to 10 lakhs வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 17,500 வரைக்கும் டேக்ஸ் ரிலீஃபு கிடைக்கும். இதனால் கவர்மெண்ட்டுக்கு 7,000 crore வருமானம் லாஸ் அப்படி உங்களை விட்டுருவோமா நாங்கள் அப்படின்னு சொல்லி, லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதில் 2 அடி உங்களுக்கு. முதல் அடி 10% கட்டின்ட்டு இருந்த டேக்ஸு இப்போ 12.5% டேக்ஸாக ஆக்கிட்டாங்க. சரிப்பா, என்ன தான் நீங்கள் வந்து இப்போ 2.5% தானே நீங்கள் நினச்சிங்கன்னா 2.5%டே தானே அப்படின்னு டேக்ஸு ஏற்றியிருக்காங்க. அதாவது இப்போலாம் 10 லட்சரூபா நீங்கள் லாபம் பண்ணிங்கன்னா 1 லட்சரூபா அதை மைனஸ் பண்ணிவிட்டு 9 லட்சரூபாவில் 90,000 ரூபா டேக்ஸ் கட்டிட்டு இருந்தீங்க. இப்போ அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1.25 லட்சரூபா மைனஸ் பண்ணிவிட்டு 8.75 லட்சரூபாவில் 12.5% டேக்ஸ் கட்டுங்கிறாங்க. அப்படின்னா எந்த டேக்ஸ் ஜாஸ்தின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் டேக்ஸில் புக் பண்ணிங்கன்னா ஒரு சைடில் கொடுக்குற மாதிரி இன்னொரு சைடில் எடுத்துட்டாங்க. இது பெரிய டேமேஜ் இல்லை, ஏன்னா மிடில் கிளாஸு எங்கே 10 லட்சரூபா டேக்ஸ்னால் ஒரு நாளில் பண்ண போகுது. ரியல் டேமேஜ் எங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டை விற்றீங்கன்னா தான் டேமேஜ். வீடு, நிலம், ஏன்னா நம்மளுக்கு ரியல் எஸ்டேட் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸ்டாக்கு. நீங்கள் லேண்டை விற்றீங்கன்னா முன்னெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் கட்டுறதுக்கு முன்னாடி இண்டெக்ஸேஷன் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சரூபாய்க்கு ஒன்று வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்றைக்கி 40 லட்சரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வச்சுப்போம், 30 லட்சரூபாய்க்கு 20% கட்ட மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 30 லட்சரூபாய்க்கு இன்ஃப்ளேஷனுக்காக ஒரு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடச்சி அதுக்கு ஒரு 10 லட்சரூபா ரைட் ஆஃப் பண்ணி 20 லட்சரூபாய்க்கு 20% கட்டுவீங்க. அப்போவே கருப்பு பணம் பயங்கரமாக இருக்கும். இப்போ அம்மையார் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் தங்கம் விற்றாலும் சரி, லேண்டு விற்றாலும் சரி, உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாதுன்ட்டாங்க. அதனால் நீங்கள் லேண்டை விற்று ஃப்ளாட்டாக கட்டினீங்கன்னா தலையில் வெள்ளத்துண்டு போட்டுக்க வேண்டியதான். ஸோ இந்த சைடு கொடுக்குற மாதிரி கொடுத்து ஒரேடியாக அடிச்சிட்டாங்க. நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு, ஆனால் எஃப்என்டோ ட்ரேடிங் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதனால் இப்போ அம்மையார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படியும் நீங்கள் நஷ்டப்பட தான் போகிறீங்க, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி டேக்ஸ் கொடுத்துட்டு நஷ்டப்படுங்கன்னு ஏற்றிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஹாப்பியாக இருந்திருக்கங்க. கஸ்டம்ஸ் டியூட்டியில் 2 நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டியில் வந்து மொபைலில் 20-15% ஆக்கியிருக்காங்க. கொஞ்சம் செல்ஃபோன் கம்மியாகும். கோல்டு சில்வர் டியூட்டியை வந்து 6% குறைச்சிருக்காங்க. தட் இஸ் 12 இருந்ததை 6 ஆக்கியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை டபால்னு அப்படியே 400 ரூபா அந்த அம்மையார் பேசணுன்னா விழுந்துடுச்சு. மேஜிக் மந்திரம் டபால் அப்படின்னு 400 ரூபா குறைச்சிட்டாங்க. அதே வந்து 22 கேரட் கோல்டில் 320 ரூபாய்க்கு ஆயிருக்கு. நீங்கள் என்ன நினச்சிட்றீங்க, என்ன சார் தங்க விலை விழுந்துருச்சு நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்லறீங்க. அம்மையார் வரி குறைச்சிருக்காங்க. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், தங்கம் அவசரப்பட்டு வாங்காதீங்க, ஒரு நாளில் மாறிடாது, இன்றைக்கி தங்கம் வெயிட் பண்ணி வாங்குங்கன்னு அம்மையார் பேசினா டபக்குன்னு விழுந்துருச்சு. அதனால் நம்ம வாய்மூர்த்தம் பலிச்சிருச்சு, நம்ம வார்த்தையும் அம்மையார் கேட்டிருக்காங்கன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். அதனால் என்ன ஆகும்னா, இந்த 10,000 இலக்கு ஒரு 6 மாதம் தள்ளி போடும். 10,000 போகிறது உறுதி தான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக போகும். இதோட எஃபெக்டெல்லாம் என்னென்னா, ரூபா தொப்புன்னு விழுந்துருச்சு. 83-60 இருந்தது 83-70 ஆயிடுச்சு. 75 கூட கனவுல பார்க்க முடியாது. இந்த ரேட்டில் போனால் 80 கூட இனிமேல் நீங்கள் பார்க்க முடியாது. ரூபாவின் மதிப்பு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்தினா, நம்ம சொல்கிற பட்டாஸ் லிஸ்டில் ஐடிசி குப்புன்னு ஏறிடுச்சு. இன்றைக்கி மார்க்கெட்டே சுழ்ந்து 800 பாயிண்ட் கிட்டே டவுனில் இருந்தது நான் பேசுகிறச்சேன்.
ஆனால் ஐடிசி செங்கும்பா நிற்குது. 2020 தவிர போன 10 வருஷத்தில் எல்லா பட்ஜெட்லேயும் ஐடிசி அப்பு தான். ஐடிசி ஏன் ஏறலைன்னா சிகரெட்டில் டேக்ஸை ஏற்றலை. பட் இன்னும் இப்போ வருங்காலத்தில் கிளியராக தெரிஞ்சிடும் ஐடிசி வந்து ஒரு ஃபுட் கம்பெனின்னு. அதில் வேறு ஷ்ரிம்ப்புக்கு நிறைய அட்வான்டேஜ் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவில் உங்களுக்கு முன்னாடியே சுற்றி காட்டின மாதிரி டாப் 3 ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்டர்ஸில் ஐடிசியும் ஒன்று. ரெண்டாவது விஷயம், நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா தங்கம், நான் இப்போ உங்கள்கிட்ட தங்கத்துக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியை சொல்லிகிட்டே இருப்பேன், எதர் ஒன்று ஏறும் ஒன்று இறங்கும் ஒன்று. நம்ம கல்யாண் ஏறிடுச்சு, டைட்டன் ஏறிடுச்சு, தங்கமயில் ஏறிடுச்சு. அந்த சைடில் முத்தூட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மணப்புறம் விழுந்திருக்கு. ஆனால் நம்ம வாங்கினது 125 ரூபா, இன்றைக்கி நம்ம விழுந்ததுக்கப்புறம் 204 ரூபா. ஓவராலாக உங்களுக்கு தங்கத்தில் பாசிட்டிவ் கேரி இருக்குது. ஓவராலாக மார்க்கெட்டில் நம்ம சொன்னதில் ஐடிசி ப்ளஸ் இந்த ஸ்டாக்கெல்லாம் சூப்பராக ஏறி இருக்கு. இந்த ட்ரேடர் வந்து வெத கம்பெனி ஒன்று ரொம்ப பிடிக்கும் ட்ரேடருக்கு, அந்த வெத கம்பெனியும் குப்புன்னு இன்றைக்கி 10% ஏறிடுச்சு. ட்ரேடர் கொண்டாடிட்டு இருப்பார் ராணிப்பேட்டில், ரைட்டுங்களா? இது வந்து இன்றைக்கி நம்மளோட பட்டாஸ் லிஸ்ட்டில் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தோம். கடைசியாக இன்னொரு கிஃப்ட் வேறு அம்மையார் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அம்மையார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் ஆப்பிள் ஃபோனுக்கு கம்மியாக விலை கொடுத்தா போதும், அதுலேயும் இம்போர்ட் டேக்ஸை குறைச்சிருக்கிறாங்க. இதையும் ராஜன்னு நான் என்ன மாதிரி ஆட்கள்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருந்தோம். ஃபுல்லாக போகாட்டாலும் துபாய்க்கும் இந்தியாவுக்கும் ஓரளவு கம்மியாகும் டேக்ஸ் டிஃப்ரென்ஸ். கொஞ்சம் சீப்பராக இந்தியாவில் ஆப்பிள் ஃபோன் கிடைக்கும். அதே மாதிரி 3 கேன்சர் ட்ரக்ஸுக்கு கஸ்டம்ஸ் டியூட்டியை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அந்த கேன்சர் ட்ரக்கு 3 குறைச்சதுனால பெருசாக கேன்சருக்கு ட்ரக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் நாட்கோட மெயின் பிஸ்னஸ். நாட்கோக்கு கொஞ்சம் 40% லோக்கல் சேல்ஸும் இருக்குது. அதனால தான் நாட்கோ இன்றைக்கி 2% விழுந்திருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இங்கே பல தரம் பேசின மாதிரி கேவிஎஸ் மணியன் ஃபெட்ரல் பேங்க்கில் சேர்ந்துட்டார். அவர் தான் ஃபெட்ரல் பேங்க்கோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இருப்பார். இவர் வந்து கிருஷ்ண வெங்கட சுப்பிரமணியம்னு பேர், அதனால தான் கேவிஎஸ் மணியன். அவர் செப்டம்பர் 23 தலைமை பொறுப்பை எடுத்துப்பார். ஷியாம் ஸ்ரீனிவாசன் 14 இருந்துட்டு இன்னைக்கு ஃபெட்ரல் பேங்க்லேருந்து ரிட்டையர் ஆகிறார். இதனால் என்ன ஆச்சுன்னா, ஃபெட்ரல் பேங்க்கு அம்மையார் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டப்புன்னு 200 தாண்டி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டியை போட்டு டமாலில் அடித்ததுனால எல்லாமே குறைஞ்சிருச்சு. ரத்தன் டாட்டாவோட கம்பெனி டிசிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. டாட்டா கன்சல்டிங் சர்வீசஸ் வந்து ரால்ஸ் ராய்ஸோட ரிசர்ச் கொலாபரேஷன் பண்ணி ஹைட்ரஜன் ஃபியூவல் சிஸ்டம் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறாங்க. இது அவங்க காருக்கு மட்டும் இல்லை, ஏவியேஷனுக்கும் யூஸ் ஆகும். இதை மட்டும் இல்லாமல் டாட்டா கம்பெனிகள் ஏர்பஸோட சேர்ந்து 2வது அசம்பிளி லைன், அதாவது ஹெலிகாப்டரும் அசம்பிள் பண்ணுவாங்க, ஹெர்க்யூலிஸ் பிளேன் C-125 அசம்பிள் பண்ண போகிறாங்கன்னு ஏர்பஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ டாட்டாக்கு இன்றைக்கி நல்ல நாள். டிசிஎஸ்ஸோடையும் ராயல்ஸ் ரைஸ் டையப்பு, ஏர்பஸோட அவங்களுக்கு நல்ல டையப்பு. அதனால் டாட்டா சன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, டாட்டா எலக்ட்ரானிக்ஸில் ஈக்விட்டி கேபிட்டலை 10,000 கோடி ஆக்கி இன்னும் பணத்தை இன்ட்ரியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எலக்ட்ரானிக்ஸில் கம்ப்ளீட் வேல்யூ செயினை பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. என்றைக்கு ஐபிஓ வருதோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு மிச்சம். அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். இந்த புது கம்பெனியில் மாமா அர்த் அப்படின்னு ஒன்னாசா கன்சியூமருங்கிற கம்பெனி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாமா அர்த் அப்படிங்கிறத விற்கிறாங்க. இந்த மாமா அர்த் ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கம்பெனி எங்கள் தலையில் ஸ்டாக்காக கட்டுறாங்க, இன்வென்ட்ரி விற்கவே மாட்டேங்குது, இன்வென்ட்ரி எங்கள் தலை சுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 50-100 கோடி ரூபா வந்து விற்க முடியாமல் மாற்றிகிட்ருக்கு. அதனால் இது வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. இதை பல ஈக்விட்டி கம்பெனிஸ்கள் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. பல பேர் ஏமாந்த ஃபீலிங்கில் இருக்கிறாங்க பைஜு கம்பெனி. அப்புறம் இப்போ பைஜு ரவீந்திரன் பின்னாடி குவத்தர் வெல்த் ஃபண்டும் போயிருக்கிறாங்க. பிசிசிஐக்கு 158 கோடியை செட்டில் பண்ணலன்னா அந்த மீதி இருக்கிற கம்பெனியும் இவங்க கைக்குள்ளே போயிடும், கமிட்டி ஆஃப் ட்ரேடர்ஸ்குள்ளே போயிடும். அவங்க தோண்டி துறவரைச்சதான்
எவ்வளோ காசு அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இப்போதைக்கு அழகாக யுஏஇயில் குஷியாக ஒரு பங்களாவில் இருக்கிறாரு நம்ம பைஜு ரவீந்திரன். அவரை பற்றி நம்ம ஒன்றும் தப்பாக பேசக்கூடாது. இன்றைக்கி ஏஞ்சல் டேக்ஸ் அபாலிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஏஞ்சல் டேக்ஸ் எப்போ வரும்னா, நீங்கள் லாபத்துக்கு விற்ற நீங்கள் மார்க்கெட்டே கவுந்து கிடக்கும்போது நீங்கள் டேக்ஸ் போட்டால் என்ன, டேக்ஸ் போடாட்டா என்ன, பேரில் ஏஞ்சல் டேக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டு பயங்கர அடி. நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் 5-6 ஸ்டாக் ஸ்டெடியாக நிற்குது. இருந்தாலும் உங்களுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் கிடச்சிருக்கும். பார்த்து மெதுவாக பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.